உலகம் ஊருக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறான். உனக்கு மட்டும் அசிங்க இல்ல, ஊருக்கே அசிங்க. ஏதா பண்ணி பழச்சுக்க பாப்பா. பொட்டையிலும் கேடு கேட்ட பொட்ட பயல்கா. Hi, this is Nat Sriram, CEO of Canada's Immigration. கனடாவில் 5 வருஷமா இருக்கேன். ஐம் அ கவர்மெண்ட் ஆஃப் கனடா ரெகுலேட்டட் அண்ட் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் ப்ரொஃபஷனல். மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் அண்ட் ஃப்ராட்லன் ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க உங்க மணி லூஸ் பண்ணக்கூடாது. புக் அ கன்சல்டேஷன் வித் அஸ் அட் canx.ca/consultation. சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பார்த்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சாய் வித் சித்ரா. சார் இப்ப எழுதுறது கிடையாது, நீங்க வேற யாராவது பாருங்க அப்படின்ட்டாங்க. சார் இல்ல சார், ஒரே ஒரு வாட்டி என் டியூன்ஸ் மட்டும் கேட்க சொல்லுங்க சார், கேட்டா கண்டிப்பா எழுதுவாங்க. இல்லைங்க சார், பண்றது இல்லைங்க சார். ஒன்லி அப்போ வந்து ரஹ்மான் மியூசிக் அப்படி பெரிய பெரிய ஆட்களுக்கு தான் பண்றாங்க, அதனால பண்றது இல்ல, நீங்க வேற யாராவது வச்சு பண்ணிக்கோங்க. நான் உடவே இல்லை அவரை திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றேன் சார். ஒரே ஒரு வாட்டி அப்பாயின்மெண்ட் கொடுங்க சார், சாரை எப்படியாவது இந்த டியூனை கேட்க சொல்லுங்க சார் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேல வந்து, சரி சார் உங்களை வர சொன்னாங்க அப்படின்ட்டாங்க. நானும் சீனு சார் போயிட்டோம். போயிட்டு பார்த்துட்டு, என்ன தம்பி எல்லாம் சொன்னாங்க, படம் டியூன்லாம் போட்டிங்களா அப்படின்னாங்க. ஆமாம் சார். இல்லை எழுதி கொடுக்கணுமா டியூன்லாம் போட்டிங்களா? இல்லை சார், நான் டியூன்லாம் பண்ணியாச்சு சார் அப்படியா? சரி, நான் ஒரு வாட்டி படம் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்க வந்தார். படம் பார்த்துட்டு, இந்த படத்துக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணியாகணையா, கண்டிப்பாக நான் பண்ணுறேன் இந்த படத்துக்கு. படம் அவருக்கு அந்த அளவுக்கு பிடிச்சிருந்து? ஆமாம் பிடிச்சிருந்தது. அவர் ரொம்ப எமோஷன் ஆகிட்டார் கிளைமேக்ஸில். ஸோ வந்து பண்ணுறான்னு சொல்லிட்டு போயிட்டார். போயிட்டு கேசட்டில் வந்து டியூன்ஸ்லாம் போயிடுச்சு. அவர் டியூன்லாம் கேட்டுட்டு நான் ரொம்ப பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணலை. ஓகே நான் சொல்கிறேன் தம்பி அப்படின்னு சொல்லி போயிட்டார். எனக்காக வந்து எதாவது சொல்ல மாட்டாரா வைரம் சார் வந்துட்டு டியூனை கேட்டு நல்லா பண்ணியிருக்கு தம்பி அப்படின்னுட்டு. ஒரு ஒரு ஒன் வீக் இருக்கும், ஒன் வீக் கழித்து ஃபோன் வந்துச்சு. நானும் சாரும் போகிறோம், ரொம்ப ஆவலாக போகிறோம், என்ன வந்திருக்க போதும் லிரிக்ஸ் அப்படின்ட்டு. போனோடனே எடுத்து வெளியே தூக்கி போட்டார். ஃபஸ்ட்டு அந்த 2 இயர் தான் எழுதியிருந்தார். ரொம்ப பிரமாதம் வந்திருக்கு தம்பி, பாடுங்க அப்படின்னாரு. எடுத்து அந்த லிரிக்கை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் போட்ட டியூனுக்கு அவர் வந்து அந்த லிரிக்கை வந்து அவ்வளோ உட்காந்துருச்சு. ஏடி கல்லச்சே என்ன தெரியலையா, போடி வெள்ளச்சே ஒன்றும் புரியலையா, நெஞ்சு நோங்குது நோங்குது ஒன்று, ஓன் கால் ரெண்டு போகுது பின்ன, நான் முத்தம்போட துடிக்கிற ஒன்ன, நீ முள்ள கட்டி அடிக்கிற கண்ண, நீ காய்தானா பழந்தானா சொன்னால் என்ன. நானும் சீனு சாரும் குதிச்சிட்டோம் அவர் வீட்டில். ஏன்னா அதாவது ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்த ஒருவனுக்கு ஒரு விருந்து, ஆமாம் விருந்து வச்ச மாதிரி எங்கள் ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ஒரு ஃபீல் ஆகி போச்சு. அப்போவே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. ஸோ நமக்கு சினிமாவில் இறைவன் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஓரத்தில் சின்ன இடம் கொடுப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அந்த பாட்டு தான் எனக்கு முழு நம்பிக்கை கொடுத்தது, வைரமுத்து சாருடைய லிரிக்ஸு. அதுக்கப்புறம் கள்ளிக்காட்டில் பிறந்த தாய் அந்த சாங் கொடுத்தாரு. அது கொடுத்தவொடனே நான் சொன்னேன் அவர்கிட்ட, சார்கிட்ட, எனக்கு அவார்டு கிடைக்கதே இல்லையே சார், உங்களுக்கு தேசிய விருது உறுதி சார் அந்த படத்துக்கு அப்படின்னா. பரவாயில்ல தம்பி, அது பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. சொன்ன மாதிரியே அவருக்கு தேசிய விருது, 5வது தேசிய விருது அந்த பாட்டுக்கு வைரமுத்து சார் கிடைச்சது. எப்படி உங்களுக்கு கவலை சரியாக தோணுச்சு? ஏன்னா அந்த பாடல் வந்து ஒரு கல்ச்சர், அதாவது நம்ம ஒரு ஒரு தாயுடைய வழி அப்படி சொல்லியிருப்பார். ஒரு 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 தாய்க்கும் மகனுக்கான ஒரு ஒரு பாசத்தை அதில் சொல்லியிருப்பார். அதில் ஒரு அந்த அந்த பாடல்களும் இந்த வரிகளும் ரொம்ப ஒரு உயிரோட்டமாக இருக்கும் அந்த பாட்டு வந்து. ஏன்னா ஒவ்வொரு கஷ்டப்பட்டு வளர்க்குற தாய்க்கு அந்த பாட்டு சமர்ப்பணம். ஆக்சுவலாக ஒரு கணவன் இல்லாமல் எவ்வளோ தாய்களை நம்ம வந்து கிராம சைடு பார்த்திங்கன்னா, அம்மாக்கள் வந்து விறகு விற்று மண்ணு வெட்டி கலவரிக்கு போய் இப்படிலாம் அங்கே வந்து கஷ்டப்பட்டு அந்த பையனை வளர்த்து பெரியால் ஆகிக்கிருப்பாங்க இல்லையா. அவங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த பாட்டு வந்து டெடிக்கேஷன் மாதிரி பண்ணி கொடுத்துருந்தார். லிரிக்ஸும் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டச்சாக இருக்கும். கள்ளி காட்டில் பிறந்த தாயே என்ன கல்லோடச்சு வளர்த்த நீயே, முள்ளு காட்டில் முளைச்ச தாயே என்ன முள்ளு தைக்க விடல நீயே. ரொம்ப பியூட்டிஃபுல்லான வார்த்தைகளாக இருக்கும் சார் அந்த அந்த வார்த்தைகள் வந்துட்டு. ஸோ அவ்வளோ ஒரு எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப பாதிச்ச பாடுன்னு சொல்லலாம். அதுக்கு முழு காரணம் வந்து வைரமுத்து சாருடைய லிரிக்ஸ் தான் அதுக்கு காரணம். ஏன்னா அந்த சிச்சுவேஷன் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாரு. கள்ளி காட்டில் பிறந்த தாயே என்ன கல்லோடச்சு
இப்படி ஒவ்வொரு பாடலுமே அந்த படத்தில் ஒரு சின்ன பிட் சாங் தான். விஜய் சேதுபதியை வந்து அந்த பொண்ணு வந்து உன் காசை வந்து நான் திருடலை, இது வந்து என்ன சொல்கிறது கிடஞ்சி வெளியே கிடஞ்சால் தான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு, நான் வந்து திருடுனா வந்து அந்த ஒரு சாமி பேரை சொல்லி நான் காசு வெட்டி போட்டு இது பண்ணிக்கணும்னு சொன்னோன்னே என்டினா வந்த அம்மா சரண்யா வந்து அவங்க வாரியில் எடுத்து அந்த பொண்ணை அடிக்க போவோம், விஜய் சேதுபதி தடுப்பார். அந்த இடத்துல ஒரு சாங் ஒன்று போட்டுப்போம், லவ் சாங் வந்துட்டு ஆத்தா அடிக்கையில் அட அங்கே எங்கே வலிக்கலையே நீ ஓடி வந்து தடுக்கையில் நெஞ்சில் ஒரு கூட பூ கொட்டுதே சுக்காம்பாறையில் ஒரு தும்பச்செடி பூத்தது போல் ஏதோ மனசுக்குள்ள ஒரு இறப்பச தட்டுப்படுது இது நல்லதுக்கா இல்லை கெட்டதுக்கா நெஞ்சு போகும் வழி போனா போலம் இருக்கா ஆத்தா அடிக்கையில் அப்படி வரும் அந்த சாங் வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ முழுக்க முழுக்க இந்த படத்துக்கு வைரமுத்து சார் கிடச்சது ரொம்ப ப்ளஸ்ஸு எனக்கு வந்து. என்னுடைய கேரியரில் என்னை அடுத்த ஒரு இடத்துக்கு கொண்டு போனது வைரமுத்து சாருடைய லிரிக்ஸ், அதுதான் மெயின். அந்த படத்தினுடைய பெண்ணினிசை சேர்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட சவாலாக இருந்தது அது சார்? ரொம்ப ரொம்ப ஆக்சுவலாக என்னென்னா இந்த படம் வந்து ரொம்ப எனக்கு ஒரு பெண்ணினிசை கொஞ்சம் சவாலான விஷயந்தான். ஏன்னா அவர் வேறு ஒரு ஃபீல்டில் எடுத்திருக்காங்க. ஸோ நானும் அவர்கிட்ட என்ன சொன்னால் கொஞ்சம் ரஸ்டிக், அதாவது ஒரு பேட்டர்ன் வேறு மாதிரி பண்ணுவோம், யூஷுவலாக பண்ணாமல் ஃபுல்லாக லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஒரு இரானியன் படங்கள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த மாதிரியோட ஒரு இந்த டர்க்கி மூவிஸில் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரா ஒரு மாதிரியாக இருக்கும், அந்த மாதிரி போகலாம் அப்படின்னோடனே அவரும் ஓகே சொன்னார். ஸோ அப்படி தான் ட்ரை பண்ணியிருப்போம். சில இடங்கள் மட்டும் நம்ம இந்தியனாக ட்ரை பண்ணோம், அந்த லவ் போர்ஷன் மட்டும் அந்த ஏடி கல்லச்சி அப்படி அந்த பே அந்த சாங்குடைய டியூனை வச்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம், அந்த ஆத்தாடிகளை டியூனை வச்சு. மோஸ்ட்லி ட்ரைட் வந்து இரானியன் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் தான். பட் எனக்கு இருந்தாலும் எனக்கு புதுசாக இருந்தது, ஏன்னா நான் வந்து நான் பார்த்த படங்கள் எல்லாமே நம்ம வேறு மாதிரி இந்தியன் படங்கள் இப்படி பண்ணிருக்கோம். ஸோ இந்த படம் நம்ம கண்டிப்பாக அந்த சாயல் போகாமல் கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நம்ம அது மாதிரி தான் ட்ரை பண்ணேன். ஸோ அந்த படத்துக்கு பெஸ்ட் சாங் அவார்டு அண்டு வந்து ஒரு அவார்டு கிடச்சிது தென்மேற்கு பருவக்காற்றுக்கு. அந்த தருணம் எப்படி இருந்தது? அதுவும் ரொம்ப எனக்கு என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளை. முதல் படத்திலேயே பாடலாசிரியருக்கு சிறந்த பாடகருக்கான விருது. ஆமாம், ஸோ மிகப்பெரிய விஷயம். ஆமாம், ரொம்ப எனக்கு ஹாப்பி ஆக்சுவலாக வந்து. அதாவது நான் வந்து இதெல்லாம் நமக்கு சாத்தியமாகுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தபோது இதெல்லாம் கிடைக்கும்போது ஒரு நமக்கு ஒரு என்ன சொல்கிறது அடுத்தடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு உந்துதலாக இருந்துச்சு. ஒரு அதாவது ரொம்ப எனர்ஜெட்டிக்கன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஒர்க் பண்ணலாம், நமக்கு ஆண்டவன் ஏதோ வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறாரு அப்படின்றது வந்து எனக்கு அது நல்லாவே தெளிவாகவே தெரிஞ்சது. அந்த தருணம்லாம் என்னால் வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத தருணம் தான் சொல்லுவேன். அந்த அவார்டு வாங்கினது, அதுக்கப்புறம் அந்த பாடல் கொண்டு என்னை சேர்த்தது, இது இன்ன வரைக்கும் எனக்கு அப்படி தான் ஒவ்வொரு படமும் கிடைக்குது. அந்த தென்மேற்கு பருவ காற்று தான் எனக்கு விசிட்டிங் கார்டு, சுந்தரபாண்டியன் படம் கிடைச்சதும் அதை வச்சு தான். இப்படி நிறைய படங்கள் வந்து அந்த தென்மேற்கு பருவ காற்று தான் எனக்கு பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்தது. மெயினாக வந்து தேசிய விருது கிடைச்சதுக்கு முன்னால் நீங்கள் முதல்ல இந்த படத்துக்கு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் தேசிய விருதுன்னு சொன்னீங்களே, அதை நினைவில் வைத்து பாராட்டினாரா வைரமுத்து? ஆமாம், ரொம்ப ரொம்ப பாராட்டினார். அவர் சொன்னார் தம்பி உனக்கும் கிடைச்சிருக்கணும் அப்படின்னாரு. பரவாயில்ல சார், இல்லை இல்லை, ஏன்னா இந்த அவார்டு வந்து நம்ம ரெண்டு பேருக்கும் கிடைச்சாதான் அது வந்து ஒரு மகிழ்ச்சி. இருந்தாலும் எனக்கு கிடைச்சாவாலே உனக்கு நான் பாதியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணியிருந்தார். எனக்கு ஒரு வாழ்த்து மடல் அனுப்பிச்சிருந்தார். ஸோ அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவருடைய புக்ஸும் 1000 பாடல்கள்னு வைரமுத்து சார் போட்டிருக்காங்க. அதுலேயும் என்னுடைய பேர் வந்து 5வது தேசிய விருது பெற்ற இசையமைப்பாளர், நான் வாங்கினது வந்து இசையமைப்பாளர் ரகுநந்தன் மியூசிக்கில் அப்படின்னு வந்திருக்குது. எனக்கு ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலாக, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கவிஞருடைய புக்ஸில் வந்து நம்ம பேரும் இருக்குது. ஏன்னா மொத்தம் 3 மியூசிக் டேரக்டர் தான், 4 மியூசிக் டேரக்டர் இருப்போம் அவருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு ராஜா சார் மியூசிக்கில் வாங்கினார், அப்புறம் ரஹமான் சார், அடுத்தது என்னுடைய மியூசிக்கு, அதுக்கப்புறம் யுவன் சங்கர் அஜய், 4 பேர் மியூசிக் தான் அவர் தேசிய விருது வாங்கியிருக்காரு. அதுவே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா ரஹ்மான் ராஜா சார் ரஹ்மான் சாருடைய மியூசிக்கில் வாங்கின ஒரு கவிஞர் நம்ம மியூசிக்கில் வாங்கியிருக்காரு அப்படிங்கும்போது பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன். ஆமாம், அவங்களுக்கு அப்புறம் நீங்கள் தானே அவருக்கு அந்த தேசிய விருது வாங்கி கொடுத்தீங்க. ஆமாம் ஆமாம், அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் சார் எனக்கு ஆக்சுவலாக. அது என் லைஃப் டைம் ஹிஸ்டரியில் மறக்க முடியாத ஒரு நாள் தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் கவிஞருடைய ஹிஸ்டரியில் நானும் இருக்கேன் இப்போ, அந்த சந்தோஷம் எனக்கு பெரிய விஷயம் அது. இந்த படத்தை பின்னணிசையோடு பார்த்துட்டு அந்த படத்தினுடைய கதாநாயகனான விஜய் சேதுபதி உங்கள்கிட்ட பேசினாரா? ஆமாம், இந்த படம் வந்து சாங் ரெக்கார்டிங் நடக்கும்போது ஒரு நாள் கூட விஜய் சேதுபதி வரல. நான் டைரக்டர் வந்து அவரை அழைச்சிட்டு வரல, ஏன்னா புதுசு அப்படின்னால.
ரீரெக்கார்டிங் முடிஞ்சு ஃபஸ்ட்டு காப்பி நாங்கள் வந்து கியூப்பில் படம் பார்க்கும்போது அப்போ அவர் வந்திருந்தார் விஜய் சேதுபதி வந்து வந்து பார்த்துட்டு கேட்டார் என்கிட்ட. நான் சொன்னேன் பாஸ் உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும், டெஃபினட்டாக நீங்கள் வந்து வேணால் பாருங்கள் அப்படின்ட்டு. அவரை வந்து அவரும் நம்பிக்கை இல்லாமல் பல பேர் சொல்லியிருக்கீங்க, ஒரு பக்கம் வைரமுத்து ஒரு பக்கம் விஜய் சேதுபதி. அவர் சொன்னார் பார்ப்போம் பாஸ், எனக்கு தெரியல பார்க்கலாம் இருந்தாலும். ஏன்னா அவரும் அப்போ ரொம்ப அவர் கஷ்டத்தில் கஷ்டப்பட்டு வந்தவர். ஆமாம், அவர் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷனுக்கு அதிகமான நேரம் அவருடைய கெனடி கொண்டால தான் என்னை கூப்பிட்டு போனார். அவர் எல்லா இடத்துக்கும் போகும்போது என்னை தான் கூப்பிட்டு போயிட்டு இது பண்ணார். அந்த மாதிரி டெய்லி நானும் சேர்த்து அப்புறம் வந்து சீனு சார் மூணு பேரும் உதயம் தேட்டரில் போய் நிற்போம். படம் எப்படி ஓடுது, அவர் வந்து ஒரு பழைய ஜென்கார் வச்சுருந்தார் சீனு சார், நாங்கள் ரெண்டு பேரும் கெனட்டி கொண்டாவில் போய் நின்று நானும் சேர்த்து நிறைய வாட்டி உதயம் தேட்டரில் போய் படம் பார்த்துருக்கோம். மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க, கை தட்டுறாங்களா அப்படின்ட்டு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன் வீக் மேலே நாங்கள் ரெண்டு பேரும் உதயம் தேட்டரில் போய் நின்றுருக்கோம். இன்றைக்கி ஃபுல்லாகுதா தேப்படம் அப்படின்ட்டு அந்த இதெல்லாம் நாங்கள் இப்போ அடிக்கடி பகிர்ந்துப்போம். ஸோ அவருக்கும் சேம் தான், பார்க்கலாம் நமக்கு என்ன நடக்குன்னு தெரியல அப்படின்னாரு. ஸோ இன்றைக்கி இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னி வரைக்கும் விஜய் சேதுபதியோட அந்த நட்பு உங்களுக்கு நட்பு இருக்குது தொடர்றது. அவருக்கு என் மேலே ஒரு தனி மரியாதை பாசம் இருக்குது, எனக்கு அவருக்கு அவர் மேலே ஒரு இது. எப்படி இருந்தாலும் என்னுடைய முதல் ஹீரோ, அதே மாதிரி அவருக்கும் நான் முதல் மியூசிக் டைரக்டர். அவருக்கு அதுக்கப்புறம் முதல்ல கம்பெனி ஆரம்பித்து என்னதான் ரெண்டு படம் மியூசிக் போட்டார், அது சூழ்நிலை காரணமாக ட்ராப் ஆகி போச்சு. ஒரு சங்குத்தேவன் ஒரு படம் ஆரம்பித்தார், அதுக்கு நான் என்ன தான் ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி ஆரம்பித்து என்ன தான் மியூசிக்காக போட்டாங்க. ஸோ இப்போ நம்ம சமீபத்தில் அவரை மீட் பண்ணியிருக்கேன், ஒரு படம் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப நல்ல க்ளோஸ் நண்பர் அவர் வந்து சேது வந்துட்டு இன்னும் அப்படியே இருக்கார். அந்த தென்மேற்கு பருவக்காற்றுடைய அந்த நட்போடு இருக்கார், இருக்கார் அப்படியே இருக்கார். அவருடைய வளர்ச்சி எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன் சார். ஏன்னா நம்ம முதல் முறையாக நானும் அவரும் ஒரு படத்தில் அறிமுகமாகிறோம். அப்படிப்பட்ட ஒரு அந்த அறிமுகமாக ஒரு படத்தில் ஒரு வந்த ஒரு ஹீரோ நீ இவ்வளோ தூரம் உயரத்தில் இருக்கார் அப்படிங்கும்போது எனக்கு வந்து நானே உயர்ந்த மாதிரி நினைக்கிறேன். நான் அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஏன்னா அதுதான் உண்மையான ஒரு சந்தோஷமே. நம்ம கூட வேலை செஞ்சவங்க நம்மளும் பெரிய ஆளாகணும், அவங்களும் பெரிய ஆளாகும்போது நமக்கு அதுதான் சந்தோஷம். ஸோ தென்மேற்கு பருவக்காற்றில் சீனு சார் நான் சேது வந்து வேறு இடத்துக்கு போயிட்டார், எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போயிட்டோம். அதுதான் ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த படம் வந்து எல்லோருமே வந்து அதில் சேது ஒன்று வேறு இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு, அதுதான் மெயின். அதனால் எனக்கு இன்ன வரைக்கும் அது ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் தான் சொல்லுவேன். ஜிவி பிரகாஷ் நீங்கள் இசமித்த முதல் படத்தை பார்த்தாரா? பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப அவருக்கு சாங் வந்து இது கள்ளிக்காட்டில் பிறந்த தாய் ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கப்பா. அவர் சொல்லுவார் அவருடைய இன்னைய வரைக்கும் ஃபேவரட் என்னுடைய நீர்ப்பறவை சாங், பரபர சாங்லாம். அவர் எவ்வளோ பெரிய டேரக்டர் இருந்தாலும் முதல்ல சொல்கிறத தான் சொல்லுவார், எனக்கு ரகு இசையமைச்சதுலேயே வந்து பரபர மாதிரி யாருமே கம்போஸ் பண்ண முடியாது, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார். அந்த அவர் தான் பாடினார், அவரும் ஸ்ரேயா கோஷல் பாடினாங்க. ஸோ அவருடைய ஃபேவரட்டே அதுதான் அந்த நீர்ப்பறவை பாட்டு. அப்ரிஷியேட் ரொம்ப நல்லா பண்ணார். இப்போ கூட அயோத்தியில் வந்து அந்த காற்றோடு பட்டமிட்டு சாங்கு கூட இப்போ ரொம்ப சொல்லிகிட்டு இருக்காரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங்கு. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கம்போசர்னு எல்லாட்டையுமே ரொம்ப ஓப்பனாக பாராட்டுவார். ஸோ அவருக்கும் ரொம்ப தென்மேற்கு பருவக்காற்று பாடமும் சரி பாடலும் சரி ரொம்ப இன்னைய வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கார் அவர், உங்கள் காம்போ சீனு சார் உங்கள் காம்போ நல்ல காம்போ அப்படின்ட்டு. உங்களுடைய மூன்றாவது படம் சுந்தரபாண்டியன் இல்லையா? ஆமாம் ஆமாம் சார். எப்படி இருந்த அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது? இந்த படத்தை வச்சு தான் கிடைச்சது. தென்மேற்கு பருவக்காற்றுடைய பாடல்களுடைய பெரிய ரசிகன் அந்த எஸ்ஆர் பிரபான் டைரக்டர் அவர் வந்துட்டு அவர் வந்து அந்த கம்பெனியில் வந்து இல்லை, அது நிறைய மியூசிக் டைரக்டர் சொல்லியிருக்காங்க இல்லை வாய்ப்பே இல்லை இந்த படத்துக்கு ரகுநந்தன் தான் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக போட்டது அந்த மியூசிக்கு அந்த படத்துக்கு பண்ணது. அந்த படத்துடைய பாடல்களும் சரி பின்னணி சரியும் ரொம்ப நல்லா வந்துச்சு சுந்தரபாண்டியன். எனக்கு தென்மேற்கு பருவக்காற்று எப்படி ஒரு அழகான ஒரு கிளாசிக் மூவியாக அமைஞ்சதோ சுந்தரபாண்டியன் அண்ணன் வந்து பிஎம்சி வரை கொண்டு போய் சேர்த்துருச்சு. பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றி படம், பெரிய வெற்றி படம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து லைஃப்பில் ஒரு 150 டேஸ் ஓடின படம் அப்படின்னா சுந்தரபாண்டியன் தான் அது. அதுலேயும் உங்கள் நண்பர் விஜய் சேது நடிச்சு. ஆமாம், அதுலேயும் நடித்தார் அவர். அவர் அந்த படத்தில் வந்து கொஞ்சம் ஆன்டி வில்லனாக பண்ணார். அப்போ நாங்கள் எல்லாம் உதய தேட்டரில் போனோம் திரும்ப. ஆமாம், என்ன பாஸ் ஹீரோ பண்ணானு நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வேறு ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அவர் அந்த படம் முடிச்சுட்டு அடுத்தது பீஸா வந்தவுடனே அவருக்கு டப் ஆகிடுச்சு. அங்கேருந்து அவருக்கு அந்த சுந்தரபாண்டியன் அவருக்கு அடுத்த கட்டத்தை கொண்டு போச்சு. பீஸா வந்ததுக்கப்புறமா இன்னும் அடுத்த லெவலுக்கு அவர் மூவ் ஆகக்கூடிய நல்ல ஒரு தருணம் உருவாயிடுச்சு.
அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்கள்லாம் நல்ல மெயின் படங்கள்லாம் வந்துச்சு. லைஃப்பில் அவர் இன்றைக்கி கூட அதான் சொல்லுவார், நீங்கள் எங்கேயோ போக வேண்டிய ஆள் எங்கேயோ ஒரு இடத்துல தட்டுது சரியாயிரும் கண்டிப்பாக, ரொம்ப அக்கறை உள்ளவர். இப்போ சமீபமாக ஒரு 1-2 மந்த் முன்னாடி மீட் பண்ணேன், நீங்கள் எங்கேயோ உங்களுடைய திறமை தெரியாமல் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ எங்கேயோ நான் சொல்ல மாட்டேன், வேறு வேறு ஆட்கள்லாம் எங்கேயோ எவ்வளவோ சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க, இது பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் வந்து அதெல்லாம் தாண்டி போகக்கூடிய ஆள், ஆனால் பட் ஏதோ தட்டுது சரியாயிரும் கண்டிப்பாக, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், பெரிய இடம் உங்களுக்கு காத்துக்குன்னு சொல்லுவார். அது மாதிரி அவர் சொல்லுவார் அடிக்கடி, என் ஒய்ஃபுக்கு இந்த பாட்டு பிடிக்கும், உங்கள் பாட்டு ஃபுல்லாகவே என் ஒய்ஃப் கேட்டு சொல்லும். அவரும் அவருடைய பிளேலிஸ்ட்டில் நிறைய என்னுடைய சாங்ஸ் வச்சுருக்கார். ஸோ பார்க்கும்போது சொல்லுவார், இந்த பாட்டு கேட்டால் நல்லா இருந்துச்சு, இந்த பாட்டு கேட்டால் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு. சீனு ராமசாமியோடு நீங்கள் ஒர்க் பண்ண ரெண்டாவது படம் நீர்பறவை. நீர்பறவை, ஆமாம் சார். எப்படி இருந்தது அந்த படம்? ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். என்னென்னா ரெட் ஜெயின் மூவிஸ் எடுக்கிறாங்க, ஸோ வந்து சுனைனா அண்டு விஷ்ணு விஷால் பண்ணுறாங்க. சாருடைய அந்த படங்கள் எல்லாமே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், ஒரு எமோஷ்னலாக ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். ஸோ இந்த படமும் அந்த படம் ரொம்ப எனக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு தோணுச்சு. அதில் தான் எனக்கு வந்து அந்த பரபர சாங்னு ஒரு சாங் பண்ணதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. நான் ஒரு சிச்சுவேஷன் அப்படி சொன்னார், ஒரு குடிகாரன் அவன் வந்து 24 தினமும் குடிச்சுட்டு இருக்கான், எல்லோரையும் ஏமாற்றி காசு வாங்கிட்டு இருக்கான். ஸோ வந்து ஃபஸ்ட் டைமாக ஒரு சர்ச்சில் ஒர்க் பண்ணுற பொண்ணை ஏமாற்றி காசு வாங்குகிறான். அவள் பார்த்தா இனிமேல் இவனை வந்து விட்டா சரியாக வரேன்னு சொல்லி தான் ஒரு கடற்கரை ஓரத்தில் அவனுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணும்போது முதல் முறையாக ஒரு பெண் வந்து தன் தலையில் கை வச்சோடனே அவனுக்கு ஒரு அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் அடித்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக சுற்றுறான். இதுதான் ஃபீல், இதை வச்சு நீ என்ன பண்ணவே பண்ணணும்னு தான் அந்த உருவானது தான் அந்த சாங், பரபர சாங் வந்துட்டு. அது டியூன் உருவாகி லிரிக்கு வந்து ரெடி, ஒரு லிரிக் வைரமுச்சார் தான் அது பண்ணாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சார் வந்து ஐடியல் பீச்சுக்கு வந்துருங்க, நான் வந்து அங்கே லிரிக் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டாங்க. நானும் சார் இதே அந்த தென்மேற்கு பருவக்காற்றுடைய அந்த ஆவலோடே போகிறோம். போனோடனே எனக்கு அந்த டியூன் பாட சொன்னார், பாடினேன். உடனே அந்த லிரிக்கை கொடுத்து எனக்கு அந்த லிரிக்கில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அவரே இதில் ஆமாம் என்னடா இது பரபரபர பறவை ஒன்று அப்படின்னு இருக்கே அப்படின்னோடனே ஜீவிக்கு ஒரு ஃபோன் பண்ணேன். ஆனால் அப்படி ஒரு டியூன் போட்டிருக்கேன், ஆனால் அவர் வந்து இப்படி பறவையோ சூப்பராக இருக்குப்பா லிரிக்கு என்ன சொல்கிறாருன்னு. ஷோர் ஹிட்டு, ரொம்ப அருமையாக இருக்குது லிரிக்கு வந்தோடனே அப்படியே அவன் வாங்கிட்டு ஒரு பாட்டு பறவை வர பறவை ஒன்று தர 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 கரையில் நின்று தண்ணீரில் கேட்டு ரொம்ப ஜிபி வந்து சிலாக்ஸ்டர். நீ உடனே அந்த லிரிக்கிங் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பாடம் நானே பாடுறேன், நீ வேறு யாரும் கொடுக்கக்கூடாது, மேல் வெர்ஷன் நான் பாடுறேன், ஃபீமேல் வெர்ஷன்லாம் ஸ்ரேயா கோஷல் பாடிக்கிட்டு. அது 3 வெர்ஷன் இருந்தது, சின்மை ஒரு வெர்ஷன் பாடிதாங்க. ஸோ அந்த பாட்டு லிரிக்கு நான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும்போது அதை கிளியர் பண்ணது ஜீவி தான். பட் இந்த அந்த பாட்டு இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆமாம் மக்கள்கிட்ட வந்து அவ்வளோ ஒரு வரவேற்பிட்டிருக்கு. ஸோ எல்லாருக்குமே அது ஒரு ரொம்ப பிடிச்ச பாட்டாக இருக்குது. ஸோ அப்படி தான் ஒவ்வொரு பாடலையும் ஒர்க் பண்ணோம். ரீரிகார்டிங் அதில் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு, ஏன்னா இவர் சீன்ஸ் எல்லாமே அதை கொஞ்சம் ஹெவியாக எடுத்திருந்தார் நீர்பறவையில். ஸோ அதனால் அது கொஞ்சம் வந்து எப்போதுமே ஒரு 10 போகக்கூடிய ரீரிகார்டிங் வந்து 20 மேலே போச்சு. லைவ் எல்லாமே ஸ்ட்ரிங்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா ஸ்பெண்ட் பண்ணாங்க மியூசிக்காக வந்துட்டு. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணதுனால ரொம்ப நல்லா வந்துச்சு. படத்துக்கும் நிறைய சாருக்கு வந்து அவார்டு கிடைச்சது, அந்த பாட்டுக்கும் நிறைய அவார்டு கிடைச்சது. ஸோ இன்ன வரைக்கும் அந்த பாட்டும் எனக்கு ஒரு பெரிய மைல்ஸ்டோனாக இருக்குது. நீர்பறவை பாடல்களும் நீங்கள் பணியாற்றிய இயக்குனர்களில் ஒரு முக்கியமான இயக்குனர் பாரதி ராஜா, அவரோடு பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? மிகப்பெரிய அனுபவம், ஏன்னா ஒரு லெஜெண்டரி டைரக்டர் சார் வந்து அவரோட நம்ம வேலை செய்ய போகிறோன்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஜெயலலிதா திரைப்படத்தினுடைய வெற்றி விழாவில் பேசும்போது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் அனிருத்தனுடைய பின்னணி இசை தான் அப்படின்னு ரஜினிகாந்த் திறந்த மனதோடு சொன்னார். ஒரு படத்துக்கு பின்னணி இசை மட்டும் சரியாக அமைஞ்சதுன்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்களா?
ஆமாம், ஒரு படத்தை அந்த அளவுக்கு கொண்டு போக முடியும், அதே சமயத்தில் ஒரு படத்தை கீழே தள்ள முடியும். ஒரு பின்னணி இசை நினச்சதுன்னா ஒரு படத்தை வந்து ஒரு மினிமலாக இருந்தால் போதும் படம் வந்துட்டு. அனிருத்தினுடைய வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து அபவ் 40 மேலே உள்ளவங்க அவர் மைண்டில் வச்சுக்கல. அவரை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் debutant.com.